பதினோரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சுமார் 78 வழக்கு என் மீது போட்டிருக்காங்க. அதுலேயும் 5 முறை கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு தடவை குண்டாசம் போட்டிருக்காங்க. போனோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முஸ்லீம் மனசுலையும் என்ன விஷயம் பொங்குதுன்னு சொன்னால் சிறைவாசி விடுதலைன்ற விஷயம். ஆனால் இன்றைக்கி அவர் பண்ணுறது முழுக்க முழுக்க அரசியல். அதை எந்த மாற்றுக்கிறது எங்கேயுமே இல்லை. வழக்கு சொல்லு எங்கேயுமே இல்லை. வழக்கு சொல்லுன்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ அந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சவங்களும் பேசிக்கிட்டு நானும் சொல்றேன். வழக்கு சொல் ஒரு ஊர்ல வந்து இது வழக்கு சொல்லி இதுதான் கட்டிகளில் போனாலும் இந்த மொழி தான் பேசுவான், வீட்டில் போனாலும் இதுதான் பேசுவான். அப்படியே வழக்கு சொல்லுன்னு ஒன்று இருக்கு. நீ 5000 வயசு 50 வயசு நீ பெருமை பற்றி என்ன பிரச்சனை? மூத்த மொழி இல்லை நூத்த மொழின்னு சொல்லி பேசுறதுக்கு என்ன எதுவுமே லாஜிக் இல்லை. பாருங்க, ஒரு மொழின்னு சொன்னால் இப்போ அரபியே எடுத்துங்க, எத்தனை நாடுகள் தங்களுடைய தாய்மொழியாக பேசுறாங்க. அதேமாதிரி எல்லா மொழிக்கும் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய அந்த வழக்கு சொல்லி இருக்கும். உங்களுடைய சமஸ்கிருதத்துக்கு வழக்கு சொல்லி எங்கன்னா இருக்குன்னு காமி இப்போ தூக்கிப்பட்டு உண்மையு ஒத்துட்டு போகலாம் எங்கேயுமே இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிராமண சமூகத்திலேயே அந்த மொழியை நீங்க வந்து அது வேத பாடமா நீங்க கத்துக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய குடும்பத்திலே நீங்க உங்களுக்குள்ளவே அந்த மொழியை நீங்க பேசிக்கிறது இல்லை. இந்த அரசியல்வாதிகளும் ஆர்எஸ்எஸ் போன்ற எதிரிகளும் இன்னும் நூறுக்கணக்கான தலைவர்களை உருவாக்கும் வாய்ப்பு இல்லை. உருவாக்கிடுவாங்க. இங்க இணைஞ்சாங்கன்னு பத்திரிகையில தலைப்பு செய்தியா வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த தலைப்பு செய்தியா வந்து 100 அமைப்பு உருவானதுக்கான செய்தியும் வர வாய்ப்பு. நீங்கள் பழனிபாபா அவர்களுடைய தீவிர ஆதரவாளர், அவருடைய கொல்லப்பட்ட நேரத்தில் அது என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுச்சு? அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தடா வழக்கில் சிறையில் இருக்கேன். பாபாவும் தடா வழக்கில் இருந்தார். இருந்துட்டு அப்போ நான் வந்து இன்டர்வியூ பேஜ் வெளியே வந்திருக்கேன். உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தின் மூலமா ஜாமீனில் வெளியே வந்திருக்கேன். வெளியே வந்து ஒரு மாதத்துலேயே இந்த சம்பவம் நினைக்கிறேன். நான் வரேன், பாபாவை பார்க்குறேன். பார்க்கும்போது அப்போ சொல்கிறாரு பல விஷயங்கள் பேசணும். நான் ஊருக்கு போயிட்டு வந்ததில்லை பொள்ளாச்சிக்கு அப்படின்னா போயிட்டு அவங்க போவான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஏன்னா நான் சிறையில் இருந்துட்டு ஒரு 3 வருஷம் சிறையில் இருந்து டெய்லி தான் வந்திருக்கேன் அப்படின்றது நான் போயிட்டேன் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஊருக்கு போகிறேன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அப்போது தலைமைநிலை செயலர் முத்துக்குமார் அண்ணன்ட்டார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ரஹீம் எதுவுமே பாபா இறந்துட்டு தான் சொல்லி தகவல் வந்தது, அது என்னென்னு உறுதிப்பட்டேன். அப்போ உடனே நான் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அப்போல்லாம் இதேமாரி செல்லு இல்லை, பாபா இருக்கும்போது எல்லாமே அந்த இருக்கும்போது உடனே தகவல் இருந்தது உறுதி செய்யப்படும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் அது வந்து கொண்டது இவங்களா இருக்கும் அவங்களா இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினஸ் இருந்தது. ஆனால் அன்னைக்கு இரவே வந்து அவங்க அந்த கொலை செய்த அந்த கேரளாவில் இருந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்த முக்கிய குற்றவாளிகள் வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும்போது அவங்க வெடிகுண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் வெடிகுண்டெல்லாம் பயன்படுத்தலை. ஏன்னு சொன்னால் இவர் தனியாக மாட்டினாலும் அவங்க தனியாக செல்ஃப் டிரைவ் தான் பண்ணுவார். மாட்டினால அவங்க வெடிகுண்டு அந்த கோடாரியாலே கொண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ அன்னைக்கு அந்த வெடிகுண்டு எக்ஸ்பிரி ஆகி வெடிஞ்சு அவங்க அந்த எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிறோம்னா அடுத்த நாள் குற்றவாளிகள் யாருன்னு ரொம்ப எப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு நான் கண்ட தலைவர்களில் மிக சிறந்த மதிநுட்பமான ஒரு நபர். ஏன்னு சொன்னால் எல்லாரும் பேச்சாற்றலாக இருப்பாங்க, பேச்சாற்றல் இருக்கும், அர்ப்பணிக்க மாட்டாங்க. மேடையில் பேசுவாங்க, தட்டுவாங்க, எழுப்புவாங்க மக்களை. ஆனால் அவங்கள அர்ப்பணிக்க சாதாரண விசாரணை கூட ஆட்படுத்த பயப்படுவாங்க. விசாரணை கூட ஆட்பட பயப்படுவாங்க. ஆனால் இவர் விசாரணை, நீதிமன்றம், சிறை அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கொடுமைகளை எதிர்கொண்ட ஒரு நபர். காவல்துறை விசாரணை சிறைன்றது சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு அவர் விட்டு போன பணியை நான் செய்த இப்போ எனக்கே இந்த கொடூரங்கள் கொடுமைகள் தொடர்ந்து நடந்தவனும் இருக்கு. சிறை கொடுமைகளாக இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும். இப்போ 2011 நான் விடுதலை ஆனேன். விடுதலை ஆகிட்டு இப்போ இந்த 11 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சுமார் 78 வழக்கு என் மீது போட்டிருக்காங்க. அதுலேயும் 5 முறை கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு தடவை குண்டாசம் போட்டிருக்காங்க. அப்படின்போது அவருடைய பணியை அவரை நாங்கள் படிக்கல, அவரை உணர்ந்திருக்கோம். அது கூடவே இருந்து அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சமூகத்துக்கு அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் உள்வாங்கிட்டு எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் போகிறோம். சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு தொடர்ந்து பாருங்கள். டிஎம்கே கூட்டணியில் அங்கவகிக்கிற மாதாட்டா கட்சி சார்ந்த திரு தமிழ்மன்சாரி அவர்கள் வந்து தொடர்ந்து டிஎம்கே ஆட்சியிலே வந்து எதிர்த்து சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செப்டம்பர் 10 கூட தலைமைச் செயலகத்தை முப்பதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அதில் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இல்லை இல்லை, அவர் தமிழ்மன்சாரி பண்றாரு. இப்போ அவர் பண்றது அரசியல், அரசியலுக்காக அவர் பண்றாரு. ஏன்னு சொன்னால் அவரு திமுக அவருக்கு இது பண்ணல, அதனால அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை
நான் மறுபடியும் உறுதிப்படுத்த கோரிக்கையை வச்சு கூட்டணி வைக்கும் போதே இந்த கோரிக்கை எல்லாம் வச்சுதானே இல்ல இல்ல ஏன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் இப்பயும் 2019 அப்போ அதிமுக ஆட்சி 2019 நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்க யாரு தமிழ் மன்சாரி எம்எல்ஏவா இருந்தாப்புல அப்போ 1000 மேற்பட்ட சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா தூக்கு தண்டனை பெற்று 2 தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு 3rd முறையில வந்து ஆயுத தண்டனை ஆக்கிய கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழக பஸ் எரிப்பு வழக்கில் கைது செய்ய சிறையில் இருந்த 3 அதிமுகவினரை விடுதலை செய்யப்படும் போது நீங்க அன்னைக்கே நீங்க என்ன பண்ணிருக்கணும் தமிழ் மன்சாரி அன்னைக்கு இருந்த ஒரு மைனாரிட்டி அதிமுக எடப்பாடி அரசுக்கு எதிராக நீங்க இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்களை கைத்தட்டியில மனதார பாராட்டியிருப்பேன் அன்னைக்கு நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு ஒரு அறிக்கையோடு முடிச்சுக்கிட்டீங்க ஏன் விடுதலை பண்ணலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க அந்த அறிக்கை வச்சு அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த எம்எல்ஏ பதவியை கிழிச்சு போட்டு நீங்க வெளியே வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ அவங்களை வந்து இந்த சமூகம் தலையில் தூக்கி வச்சு ஆடிடுங்க அன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்க தயாரா இல்ல இன்னைக்கு நீங்க ஏன் சொன்னா திமுக கிட்ட தமமுக இருக்கு முஸ்லீம் லீக் பெரிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு நம்மளை காலஞ்சும் சேர்க்க மாட்டாங்க திமுக இல்ல சேர்க்கணும்னா இது போல எப்படின்னா ஒரு மாஸ் இது கொண்டு போகணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு முஸ்லீம் மனசுலயும் என்ன விஷயம் பொங்குதுன்னு சொன்னா சிறைவாசி விடுதலை என்ற விஷயம் மனசு ஒரு ஒரு ரணமாக இருக்கு இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்துட்டு வரணும்னு சொல்லி சுமார் ஒரு 3-4 தொடர்ந்து நாங்கள் முற்றுகை பண்ண போறோம் பிரச்சாரம் பண்ணி இனி நீங்க பண்ண வரல இப்படியே போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க இல்ல சிறைவாசிகள் மட்டும் இல்லாமல் மீனவர்கள் பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க குறிப்பா இந்த சிறைவாசிகளோட பிரச்சனையில கையெழுத்திருக்காரு இல்ல அவரு இப்போதைக்கு அரசியல் பண்றாரு அது இருந்தாலும் அந்த சிறைவாசிகளுக்கு ஏதோ ஒரு வகையில பயனாகுமோன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு மற்றபடி ஒண்ணு இல்லை அவருடைய போராட்டங்கள் ஒவ்வொருத்தருடைய போராட்டங்கள் ஒவ்வொரு வகையில் ஆனா இன்னைக்கு அவர் பண்றது முழுக்க முழுக்க அரசியல் அதை எந்த மாற்று கருதும் இல்லை ஏன்னா அவர் பண்ணி இருந்தாருன்னா அதிமுக அரசு அந்த 3 விடுதலை பண்ணாங்க இல்லையா சேலம் பஸ் எரிப்பு வழக்குல தூக்கு தண்டனை பெற்றவங்க ஆயுள் தண்டனை ஆனவங்க ஏன்னு சொன்னா சிறையினுடைய சட்ட விதியின் அடிப்படையில தூக்கு தண்டனை பெற்று ஆயுள் தண்டனை பெற்றவங்க விடுதலை பண்றது நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை பண்றது சட்டத்தில் இடமே இல்லை அப்படிப்பட்டவர்களே விடுதலை பண்ணும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சமஸ்கிருதம் வந்து மொழியில இருக்கலாம் தாய் அதுதான் வந்து 5000 முன்னாடியே தோன்றின ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி ஆனா ஆய்வாளர்கள் எல்லாம் தமிழை தான் மூத்த மொழியா கொண்டாடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரியான கருத்து மூலமா அவர் என்ன சொல்ல நிரூபிக்கிறாரு 5000 இருக்கட்டும் 10000 அவர் இப்படி பேசினாதான் பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிராமணரு அவங்களுடைய அந்த வேத மொழியான ஒரு சமஸ்கிருதத்தை அவருக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை வந்து நம்ம உயர்த்தி பிடிக்கணும்னு பாக்குறாரு வேற ஒண்ணுமே இல்லை இல்ல இது வந்து சிம்பிள் லாஜிக் தான் ஏன்னு சொன்னா அவர் அந்த சமூகத்தை சார்ந்து அந்த மொழியை வேத மொழியா கற்றவர் அவரு அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாருன்னா ஏதோ ஒரு மனுஷன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அது பெருசா இருக்காரு இன்னைக்கு ஒரு இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்காரு இப்போ இந்த விஷயம் சொன்னோம்னா பிரபலப்படுத்தப்படும் விவாதப்படுத்தப்படும் அதன் மூலியமா இந்த மொழியை வளர்த்தெடுக்கலான்னு பாக்குறாரு நான் என்ன சொல்றேன் நீங்க 5000 50000 அது ஒரு பக்கம் இருக்கலாம் எந்த நாட்டுல எந்த மாநிலத்துல எந்த ஊர்ல வழக்கு மொழியா உங்க சமஸ்கிருதம் இருக்குன்ற ஒரு தகவலை சொல்ல சொல்லுங்க எங்குமே இல்லை வழக்கு சொல்லு எங்குமே இல்லை வழக்கு சொல்லுன்னு சொல்றேன் அதாவது நீங்க வீட்டுக்குள்ள ஏதோ அந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசுவீங்க நானும் சொல்றேன் வழக்கு சொல் வழக்கு சொல்லு ஒரு ஊர்ல வந்து இது வழக்கு சொல்லு இதுதான் கட்டிகள்ல போனாலும் இந்த மொழிதான் பேசுவான் வீட்டுல போனாலும் இதுதான் பேசுவான் அப்படியே வழக்கு சொல்லுன்னு ஒண்ணு இருக்கிறோம் இல்லையா அப்ப நீ 5000 50000 பெருமை பத்தி என்ன பிரயோஜனம் மூத்த மொழி நூத்த மொழின்னு சொல்லி பேசுறதுக்கு என்ன எதுவுமே லாஜிக் இல்லை பாருங்க ஒரு மொழின்னு சொன்ன இப்ப அரபியே எடுத்துங்க எத்தனை நாடுகள் தங்களுடைய தாய்மொழியா பேசுறாங்க அதே மாதிரி எல்லா மொழிக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பேசக்கூடிய அந்த வழக்கு சொல்லு இருக்கும் உங்களுடைய சமஸ்கிருதத்துக்கு வழக்கு சொல்லி எங்கன்னா இருக்குன்னு காமி இப்ப தூக்கி போட்டு உண்மையை ஓத்திட்டு போலாம் எங்கேயுமே இல்லை நீ ஏன் நீங்க சொல்லக்கூடிய அந்த பிராமண சமூகத்திலேயே அந்த மொழியை நீங்க வந்து அது வேத பாடமா நீங்க கத்துக்கிறீங்க இல்லையா உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க உங்களுக்குள்ளவே அந்த மொழியை நீங்க பேசிக்கிறது இல்லை உண்மையா இல்லையா அப்படி இருக்கும்போது நான் வந்து மிகப்பெரிய மூத்த மொழி நாத்த மொழின்னு சொல்லிட்டு எதுக்கு இது இப்போ இந்த விவாதங்க சரிங்க இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு சொல்லிங்க இப்ப இஸ்லாமிய சமூகம் வந்து அரசியல் தரவுகள்லாம் ஓரணியில் பயணிங்க ஒற்றுமையை முன்னிறுத்தி பயணிங்க அப்படின்னு நிறைய புதிய கட்சிகளுடைய தொடக்கம் அதாவது இஸ்லாமிய சமூகத்துக்கான கட்சியில் தொடக்கம் அதிகமாக இருக்குது இதோடைய விளைவு என்னவாக இருக்கும்
இல்ல, அது எல்லாரும் ஒன்னு சேருங்க ஒன்னு சேருங்கன்னு ஒன்னு சேர முடியாது. இப்ப இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒன்னு சேர்ந்து ஒரே அமைப்பு ஆயிட்டா கூட இந்த அரசியல்வாதிகளும் RSS போன்ற எதிரிகளும் இன்னும் நூற்றுக்கணக்கான தலைவர்களை உருவாக்குவோம், நூற்றுக்கணக்கான அமைப்புகளையும் உருவாக்குவோம். புரியுதுங்களா? உளவுத்துறை மூலியமாக, அதிகாரிகள் மூலியமா அவங்க வந்து அமைப்புகளையும் தலைவர்களையும் உருவாக்குறது தான் அவங்களுடைய வேலை. ஏன்னு சொன்னா ஒரே தலைமை ஒரே ஒரு இதுல இருந்துன்னு சொன்னா அவங்களால இவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. இவங்க எல்லா போராட்டங்களையும் ஒருங்கிணைச்சாங்கன்னா இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாததுனால பிரித்தாளும் சூழ்ச்சிகளை ஆங்கிலேயர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக பயன்படுத்திய ஒரு சித்தாந்த ஒரு செயல்பாட்டை தான் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த அரசுகள் பயன்படுத்தி வருது. திரண்டுட்டா கூட இப்ப இருக்கக்கூடிய 100 அமைப்பு ஒன்று திரண்டு ஒரு தலைமையில வந்துட்டா கூட இன்னும் 100 அமைப்புகளை இவர்கள் உருவாக்குவாங்க. வாய்ப்பு இல்லை, உருவாக்கிடுவாங்கன்னு இங்க இணைஞ்சாங்கன்னு பத்திரிக்கையில பேரு பத்திரிக்கையில செய்தியில தலைப்பு செய்தியா வரதுக்கு முன்னாடியே அடுத்த தலைப்பு செய்தியா வந்து 100 அமைப்பு உருவானதுக்கான செய்தியும் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு அணிலா இணைகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இல்லை, ஆனா ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு எண்ணத்தோட இந்த சமூக பிரச்சனை, இப்ப தேர்தல் நேரங்கள்ல வந்து இந்த சமூக அமைப்புகள் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குதா அல்லது எங்கிட்ட பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி பணம் மூட்டை எதுனா கிடைக்குதான்னு சொல்லி போய் இந்த பேரம் பேசுறாங்கல்ல, அந்த பேரத்தை ஒரு பக்கம் நிப்பாட்டி தூக்கி வச்சுட்டு அந்த நேரத்துல உயிர் நாடி பிரச்சனை இந்த சமூகத்துக்கு என்ன இருக்கு, நீங்க ஜெயிச்சோம்னா இதை செய்யறீங்களா அப்படின்ற கோரிக்கை மனுவோட போய் வச்சீங்கன்னு சொன்னா அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரிப்பா இவனுங்க எம்எல்ஏ சீட்டு கேட்கல எம்பி சீட்டு கேட்கல பணமும் கேட்கல இவனுடைய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கி கொடுத்தானுங்க, ஆனா இந்த கோரிக்கையை வச்சிருக்கானுங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நினைப்பான். நீ எம்எல்ஏ வாங்கிக்கிற சீட்டும் வாங்கிக்கிற நோட்டும் வாங்கிக்கிற அங்கங்கே இருக்கக்கூடிய உங்கள் எம்எல்ஏக்கள் மூலிமா உங்கள் அமைப்பு தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் இங்கே இருக்கிற ஓட்டெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன்னு எம்எல்ஏக்கிட்டையும் லட்சக்கணக்கில் பிடிக்கிறீங்க, கவுன்சில் இருந்தால் அவங்ககிட்டையும் காசு பிடிக்கிறீங்க. அப்போது நீ சமுதாய கோரிக்கைகள் உங்கள் போயிட்டு இருந்த அரசியல் கட்சிக்கிட்ட வச்சு இல்லை அப்படிங்கும்போது ஒருங்கிணைஞ்சு வேறு எதுவுமே கோரிக்கை வைக்காமல் ஒற்றை கோரிக்கை இரட்டை கோரிக்கை இந்த சமூக உயிர்நாடி பிரச்சனைகளை வச்சாங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் இந்த சமூகத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க.